நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் மாடியூல் வச்சு தான் செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இப்போயே ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ப்ளூடூத் மாடியூல் வச்சு செய்யலை. சப்போஸ் உங்களுக்கு ப்ளூடூத் மாடியூல் வச்சு தான் செய்கிற வீடியோ வேணுனா, நான் ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ளூடூத் மாடியூல் வச்சு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செஞ்சுருப்பேன். மேலே கார்ட் பட்டனில் தர, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா எஃபெக்டாக தான் இருக்கும். ஹலோ வேஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சீப்பஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு சவுண்ட் பார் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான். இதுக்கு வெறும் ஆம்ப்ளிஃபையர் போர்டு மட்டும் தான் தேவை. இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு இதுதான். இது வந்து செல்கான் கம்பெனியோடது. இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு எது எப்படி பார்க்குறதுனா, அதில் இன்னு போட்டிருக்கோம், அதுதான் லெஃப்ட்டு ரைட்டு. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து கிரவுண்டு. மற்ற ஸ்பீக்கருக்கு அவுட்டு அந்த போர்டுக்கு இன்னு, அது வந்து ஒரு டிசி ஜாக்கு இது ஒன்று தேவைப்படும். அப்புறம் இந்த டிவிலேருந்து தான் நான் வந்து ஸ்பீக்கர் கேட்டேன், சோனி டிவி. இது ஒரு பழைய டிவி தான், இது என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது. இது என் ஃப்ரெண்டுக்கு தான் செஞ்சேன். அந்த டிவி உள்ளார பார்த்தா பாக்ஸ் பாக்ஸாக போட்டு 2 ஸ்பீக்கர், அதுக்கு 2 ட்விட்டர் கொடுத்துருந்தாங்க. அது உள்ளார கேட்டு இந்த பார்த்தா இந்த பிளாஸ்டிக் உள்ள அந்த ஸ்பீக்கர் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து 8 ஓம் ஸ்பீக்கர். சோனி அந்த டிவி பழைய டிவி தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பட் இருந்தாலும் அதில் ஸ்பீக்கரை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக 8 ஓம்ஸில் கொடுத்துருக்கானோ, ட்விட்டரும் கூட கொடுத்துருக்கானோ. இதனால் வந்து எனக்கு பாதி பட்ஜெட் வந்து குறைஞ்சிருச்சு. உங்கள் வீட்லேயும் பழைய டிவி இருந்ததுன்னா அதுலேயும் ஸ்பீக்கர் இருக்கும், அதை கட்டி கூட நீங்கள் சவுண்ட் பார் செய்யலாம். இது வந்து என்ன காரணம்னா, ஒரு பட்ஜெட்டில் பட்ஜெட் கூட இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு முடிக்கணும்னு தான் இந்த சவுண்ட் பார் செஞ்சேன். அப்புறம் இந்த சவுண்ட் பார்க்கு வந்து இன்புட் வந்து எவ்வளோ கொடுக்கணும், 12 வோல்ட்டு 2 ஆம்ப் கூட கொடுத்துக்கலாம், இல்லை 3 ஆம்ப் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்பீக்கர் வந்து 2 ஆம்பே வந்து இது கொஞ்சம் அதிகம்தான் போல். அப்புறம் வந்து ஒரு பழைய பிளேவுட் வீட்டில் இருந்தது, அதை வந்து அழகாக கட் பண்ணி அந்த ஸ்பீக்கர் சைஸ்லாம் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். அந்த சர்க்கிள் மட்டும் எப்படி கட் பண்ணணும் நான் சொல்கிறேன். சர்க்கிள் வந்து உங்கள்கிட்ட பிட் இருந்ததுனாலும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். நான் வந்து முதல்ல இங்கே ஒரு ஆசிரியர் வேலை பார்த்தார், அவர்கிட்ட போய்ட்டு நான் அந்த பிட் வந்து கடன் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து நான் சைஸ் கரெக்டாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளஸ் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதை வச்சு தட்டி தட்டி தான் அந்த கார்னரில் சர்க்கிளில் தட்டி 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 அதை வச்சு தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டாகிடும், சர்க்கிளாக வந்துடும். அதுக்கப்புறமா வந்து அதை சேண்ட் பேப்பர் வச்சு சேண்ட் பண்ணால் கரெக்டாகிடும். வீட்லேயே வந்து டை ப்ராஜெக்ட் செய்யணும்னா இது வந்து எல்லாராலேயும் வீட்லேயே வந்து பண்ணிட முடியும் அழகாக ஈஸியாக. அதுக்கப்புறம் இது வந்து நான் ப்ளூடூத் ஸ்பீக்கராக தான் முதல்ல பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூடூத் மாடியூல் வந்து என்னாச்சுன்னா, ஹை வோல்டேஜ் போய் போர்ட் ஷார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே ஊர்லேருந்து இந்த கடைக்கு போகணுன்னா 10 கிலோமீட்ரு, அது போக முடியாது இப்போ இருக்கிற அப்புறம் COVID-19 சுச்சுவேஷனில். அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், இதில் வந்து ஆக்ஸ் ஒயர் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ளூடூத் வேணுன்னா, நான் அதுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் தரேன், நீங்கள் அதை வச்சு கூட செய்யலாம். பட் இருந்தாலும் இதில் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணுன்னா நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது சேனல் சர்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்ஸ் ஒயர்லலாம் செஞ்சுருக்கேன். ஆக்ஸ் ஒயரில் வந்து ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிலையும் வச்சுக்கலாம். சவுண்ட் பார் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து டிவிக்கு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து நான் ஆக்ஸ் ஒயர் தான் வச்சுருக்கேன். ப்ளூடூத் மாடியில் வைக்கல. இந்த ஃபோட்டோவில் வந்து சும்மா ப்ளூடூத் மாடியில் நான் வாங்கினது வந்து வீணாக போயிடுச்சு, அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் சும்மா அந்த ஓட்டை போட்டதுக்காக மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ஆக்ஸ் ஒயர் தான், ஆக்ஸ் ஒயர் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு, க்ளூலாம் வச்சு, ஆணிலாம் வச்சு, நல்லா வச்சு ஸ்ட்ராங்காக செஞ்சுக்கோங்க. அப்புறம் புல்பாண்டு இந்த கம் வந்து யூஸ் பண்ணுங்கள், இது நல்லா தான் இருக்குது. பேக்கெட் வந்து 40 ரூபா தான். அப்புறம் இந்த இதுக்கு ஃப்ரேம்லாம் பண்ணிவிட்டு நான் ஒயரிங் பண்ணிவிட்டு இதோட ப்ளூ பிரிண்ட் ஒன்று தரேன். ப்ளூடூத் மாடியில் வச்சு செய்கிற ப்ளூ பிரிண்ட்டும் தரேன். அப்புறம் வந்து ஆக்ஸ் ஒயர் வச்சு செய்கிற ப்ளூ பிரிண்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் காட்டுறேன். இப்போ காட்டலை, இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் அந்த ரேஞ்சில் வந்து அங்கே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதோட எஃபெக்ட் ஆனால் ஆக்ஸ் ஒயரில் செஞ்சுருக்க இதோட எஃபெக்ட் வந்து ஆனால் நல்லா தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது சூப்பராக இருக்குது. Thank you.
பிடிச்சிருக்கேன் இடையில டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்புறம் வந்து ஹீட் க்ளூ அடிச்சு மேலே இருக்கிற எல்லா ஒட்டையும் வந்து சீல் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம டைட் பேக்கிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் மற்ற ஒயர்லாம் ப்ளேஸ் பண்ணிச்சுலாம் பார்த்தா அதுக்கு வந்து கரெக்டாக அதை புஷ்னு வச்சுக்க முடியலன்னா ஒரு ஒருவரையும் கெட்டி சாப்பிடுங்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா வந்து அதை வந்து இன்னும் அந்த ஆம்பிளிஃபயர் போர்டை வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு முடிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ப்ளூடூத் வச்சு நான் செய்யலை ஆக்ஸ் ஒயர் வச்சு தான் செஞ்சுருக்கேன் அந்த ஆக்ஸ் ஒயரை வந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டை பார்த்து கொடுங்க நான் ப்ளூடூத் மாடியில் வச்சு செய்யலை ஏன்னா ப்ளூடூத் மாடியில் வந்து ஹை வோல்டேஜ் கொடுத்ததால புகஞ்சிருச்சு சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்ட்டு டெஸ்ட் பண்ணேன் ஓடிச்சு டக்குன்னு பார்த்தா ஹை டக்குன்னு அந்த 7805 ஐசி வந்து போயிடுச்சு பழைய ஐசி கொடுத்துருவோம் போல் கடைக்காரன் போயிட்டு அதனால தான் வந்து நான் வந்து ஆக்ஸ் ஒயரை மாற்றிக்கிட்டேன் அப்புறம் இந்த கடைக்கு வர போய் வாங்க முடியாது இப்போ இருக்கிற நிலமையில் அப்புறம் மற்ற 4 கார்னர்லேயும் வந்து போல்டு வச்சு மேலே வந்து அந்த பிளேவுட வச்சு மூடிடுங்க ஆணி அடிச்சிடாதீங்க போல்டு வச்சு மூடுங்க ஏன்னா போல்டு வச்சு மூடினா தான் உங்களுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்லாம் திறக்க முடியும் ஆணி அடித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஆக்ஸ் ஒயரை வச்சு செய்கிற ப்ளூ பிரிண்ட்டு இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ப்ளூடூத் மாடியில் செய்கிற ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் இது ப்ளூடூத் மாடியில் வச்சு செய்கிறது அது உங்களுக்கு என்ன செஞ்சுக்கோங்க ஆனால் நான் வந்து ப்ளூடூத் மாடியில் வச்சு செய்யலை மேலே வந்து டாப்பை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சிலிக்கான் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒட்டாதீங்க ஸ்க்ரூ போட்டுக்கோங்க ஸ்க்ரூ போட்டுக்கிறது தான் பெஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்னா பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன் சிக்கன் க்ளூ வச்சு ஊட்டினா அதுக்கப்புறம் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த சிலிக்கான் கன்று எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு பேப்பரோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு இப்படி லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா அந்த உள்ளார இருக்கிற கேப்லாம் முடிடும் அது பார்க்க ஒரு டீசெண்டாக இருக்கும் இது மேலே நான் வந்து பெயிண்ட் அடிக்கலை ஏன்னா பெயிண்ட்டு வந்து அடிக்கணும்னு தான் பார்த்தேன் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிப்பேன் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகவும் டைம் மிச்சமாகவும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் போட்டுக்கிட்டே தான் நான் வந்து இந்த ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஸ்பீக்கர் எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க எஃபெக்ட் ஆனால் பயங்கரமாக இருந்தது பின்னாடி நான் எஃபெக்ட் போட்டு காட்டியிருக்கேன் அந்த NCS சாங்ஸ்லாம் போட்டு காட்டியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தமிழ் சாங் ஆடியோஸ்லாம் போட்டு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ப்ராஜெக்ட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள் அப்புறமா வந்து கொஞ்சம் அதிலிருந்து பிசுரெல்லாம் எடுக்கிறதுக்காக சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா சாண்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு மேலே இது மேலே வந்து ஒரு டீசெண்டாக இருக்கணும் பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே பெயிண்ட் கூட அடிச்சிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சிலிக்கா போட்டு மேலே நல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிங்க பட் நான் அதில் வந்து பெயிண்ட் அடிக்கலை ஏன்னா அது வந்து ஒரு பட்ஜெட்லேயும் முடிக்கணுன்றதுக்காக இதுக்கு நான் வந்து டோட்டலாக வந்து 300 தான் செலவு பண்ணேன் மற்ற எல்லாமே வீட்லேயே இருந்தது வந்து நம்ம வேலையில் தான் போ வீட்டில் இருந்ததை விட நிறைய வந்து கைலாங்கடையிலேருந்து தான் நான் பொறுக்கிட்டு வந்தேன் எஃபெக்டை வந்து நான் NCS போட்டு காட்டுறேன்